புதுச்சேரியில் காவல்துறையினர் முன்பு வெளிநாட்டைச் சேர்ந்த பெண்ணை பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அநாகரிகமாக பேசி மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் உள்ள காலாப்பட்டு பகுதியில் இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த ஜோனா என்பவர் தனது குடும்பத்தினருடன் பல ஆண்டுகளாக வசித்து வருகிறார். இந்த நிலையில் அவர் அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறி அங்கு வந்த பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் காவல்துறையினர் முன்பு ஜோனாவையும் அவரது குடும்பத்தினரையும் அநாகரிகமாக பேசி மிரட்டல் விடுத்தார். இந்த விவகாரத்தில் காவல்துறையில் புகார் அளித்து உரிய நடவடிக்கை எடுக்காமல் எம்எல்ஏ தாமாக சென்று அநாகரிகமாக பேசி மிரட்டல் விடுத்துள்ளதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பாஜக எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அண்மையில் அமித்ஷாவை வரவேற்று வைக்கப்பட்ட பேனர்கள் தொடர்பாக பாஜகவினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல்துறையில் புகார் அளித்த சமூக ஆர்வலர் மீது கல்யாண சுந்தரம் தாக்குதல் நடத்தியதும் குறிப்பிடத்தக்கது.